வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்னைக்கு ஒரு சிம்பிள் இயர்ரிங் எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் ரெண்டு ரிங் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 12 கிறிஸ்டல் பிங்க்கில் எடுத்து வச்சுருக்கேன், நேவி ப்ளூ ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரிங்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கள், இந்த வளைச்சி விட்டுருக்கிறத ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டிங்கன்னா அது மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து கிறிஸ்டலில் போட ஆரம்பிக்கலாம். இந்த 12 பீடு இருக்கிறத ஃபஸ்ட்டு போடணும், இந்த 10 பீடு எடுத்து வச்சுருக்கிறத இடையில போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டும் சமமாக வரும். நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க, ரெண்டாவது நேவி ப்ளூ போட்டுக்கலாம், அடுத்தது ஒரு பிங்க்கு நேவி ப்ளூ. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு பார்த்தீங்களா. இதை வந்து இந்த வளைச்சி விட்டுருந்த கம்பியை மறுபடியுமே நம்ம வளைச்சி விட்டுக்கணும். இப்போ போல் போட்டிங்கன்னா அதில் மாட்டி விட்டுருங்க, இயர்ரிங் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று செஞ்சிடலாம், இந்த கம்பியை எப்பவும் போல் ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டு ஒரு பீடை போடலாம், பிங்க்கு ப்ளூ பிங்க் ப்ளூ அப்படியே வந்து நம்ம ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். இதுவும் முடிச்சாச்சு. இது ஒன்றுமே கிடையாது, நம்ம என்னென்னா அப்படியே பீடு கூக்கிறது தான் இது. இதனால் ரொம்ப சிம்பிள் இந்த இயர்ரிங். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு முடித்ததும் பழையபடிக்கு அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வளைச்சி விட்டு அந்த கம்பியை மாட்டி விட்டுருங்க. இப்போ ரெண்டு இயர்ரிங்கும் ரெடி ஆகிடுச்சு, ரெண்டும் போட்டாச்சு. நீங்கள் இல்லை இது மாதிரி வந்து ஒரே கலராக வேணும்னாலும் நீங்கள் ப்ளூவாகவும் போட்டுக்கலாம், இல்லை பிங்க் வேணும்னாலும் பிங்க்காக போட்டுக்கலாம், இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில். நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடு போட்டு போடலாம், 3 பீடு, 5 பீடு, அதுக்கப்புறம் சிலர் வந்து ஃபுல்லாக போடுவாங்க. அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி போடுறீங்கன்றது. இது கிட்ஸும் போடலாம், பெரியவங்களும் போடலாம். கிட்ஸுக்கெலாம் இது காது தொங்கவே தொங்காது, ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயே சின்ன ரிங்கும் இருக்குது, அதையும் நீங்கள் வேணால் பிள்ளைங்களுக்கு வாங்கி போட்டு விடலாம். நீங்கள் மிடி டாப்ஸ், சுடிதார், சாரி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தான் போடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ரொம்ப சிம்பிள் இயர்ரிங். ஜுவல்லரிங்கெல்லாம் செய்கிறதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்ன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஜுவல்லரி மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு நான் சொல்லித்தர விருப்பப்படுறேன். Thanks for watching.